ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்றத ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து முடிச்சுட்டுமா. அதாவது நம்ம சேனல் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில ரசிகர்களுக்கு, ஒரு சில நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது தனுஷ் அவர்கள் இந்த நடிகைகளோட வாழ்க்கையில் விளாடினாரு, அதுக்கப்புறம் வடிவேல் அவர்கள் இந்த நடிகையெல்லாம் கசக்கி பிழிந்தார், ஆர்யா அவர்கள் விளையாடாத நடிகைகளே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான பிளேபாய் நடிகர்களெல்லாம் ஒரு சில நடிகைகளோட கோத்து வச்சு நம்ம கேள்விப்பட்ட ஒரு சில சம்பவத்தை பேசியிருப்போம் இல்லைங்களா. அந்த வரிசையில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஒரு சில நண்பர்களே கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த வரிசையில் வந்து சிம்பு கண்டிப்பாக வந்தாகணுமே அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கி நான் சிம்புவை பற்றி பேச போகிறேன். அதாவது இந்த மாதிரி சிம்பு அவர்கள் எந்தெந்த நடிகைகள்கிட்டலாம் விளையாடினாரு அப்படின்றதுக்கு பதிலாக எந்தெந்த இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் வாழ்க்கையில் விளையாடினாரு அப்படின்றத பற்றி தான் வித்தியாசமாக பேச போகிறேன். இதை கேள்விப்பட்டோன்னா சிம்பு அவர்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும், பரவாயில்ல என்னை வந்து அந்த மாதிரி கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதோட இந்த மாதிரி என்னை வச்சு நீ கூவுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீ உருட்டு ராஜா அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிப்பார்னு நினைக்கிறேன். அதனால நம்மளோட உருட்டலை நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நேரம் கடந்தாமல் வீடியோவில் போவாங்க. இப்போ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் வச்சிடறேன். ஏன்பா உனக்கும் சிம்புக்கும் என்ன தான் பிரச்சனை? எப்பா பாரு என் தலைவனை வம்பிழுகிறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. எனக்கு வந்து யாரையும் வம்பிழுத்து வீதிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது நண்பர்களே. சிலம்பரசன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகராகவும் இன்னைக்கு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இளைஞர்களுக்கு அவர் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் இல்லைங்களா. ஏன்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு முன் உதாரணமாக இருக்கார் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இருந்தாலும் இவரோட படங்களெல்லாம் எப்படிப்பா எல்லாரும் பார்க்குறாங்க, இவருக்கு எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸு, அதுக்கப்புறம் இல்லாமல் இவர் இவ்வளோ அட்டூழியம் பண்ணியும் இவர் வச்சு எப்படி இத்தனை பேரும் படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கான பதிலை இந்த வீடியோட முடிவில் சொல்கிறேன் நான். இப்போ இவர் யார் யாரெல்லாம் வாயை பிடிங்கி வம்பு இழுத்து வீதியில் விட்டார் அப்படின்றத பற்றி பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சிம்பு அவர்கள் யாரை வந்து நம்ப வச்சு கழுத்தறுத்தாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு தயாரிப்பாளர் பிஎல் தேனப்பன் அவர்கள், அவரை பற்றி சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை பிஎல் தேனப்பன் ஒரு பேட்டியில் சொன்னார், அதை பிடிச்சின்னு வந்து தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதனால் இது வந்து நானே செய்த கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. அதாவது பிஎல் தேனப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு அசாதாரணமான ஒரு பெரிய ஒரு காவியம் ஒன்று கொடுத்தார் இல்லைங்களா, வல்லவன் அப்படின்ற ஒரு பேரில். இந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் இந்த பிஎல் தேனப்பன் அவர்கள். அந்த வல்லவன் படத்தில் இவருக்கு ஒரு அற்புதமான நிகழ்வுலாம் ஏற்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் கண்ணீரும் கம்பளையுமா ஒரு பேட்டியில் சொன்னார், என்னையும் மனசு கேட்கலை. அதனால் இவரை வச்சு இந்த வீடியோ ஆரம்பிச்சிருவோம். அதாவது பிஎல் தேனப்பன் அவர்கள்கிட்ட முத முதல்ல சிம்பு அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. சார் நான் வந்து கிரவுண்ட் பிளாஸான்ற ஹோட்டலில் உட்காந்துக்கிறேன், உங்களை பார்த்தே ஆகணண்ணே, உடனே வாங்க அப்படின்னு இருக்காரு. சரி இவரும் ஓகே, வளர்ந்து வரோம் நடிகராச்சே, எதுவோ கூப்பிடுறாருன்னு நேரில் போய் பார்த்தா சிம்பு சொல்கிறாரா, அங்கே பாருங்க என்கிட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அந்த ஸ்கிரிப்டை வந்து நானே டைரக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் மன்மதன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணனு நான் ஊரெல்லாம் சொல்லினுக்கிறேன், ஆனால் அது உண்மையாக டைரக்ட் பண்ணனா இல்லையான்றது என் மனசாட்சி தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசாட்சிக்கிட்டே ஒரு சொல்லிக்கிறாரு. ஆனால் நான் 100% ஒரு இயக்குனர் அப்படின்ற என்னோட முழு திறமையும் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் நான் இறக்க போகிறது இந்த வல்லவன் படத்தில் தான், அதனால் இந்த படத்தை நீங்கள் கொஞ்சமாக தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரான். உடனே இவருக்கு குண்டு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சான். ஏன்பா ஏற்கனவே நீ மன்மதம் படத்தில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அது வந்து ஒரு பெரிய லெவலில் சர்ச்சையாக போச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து மறுபடியும் வந்து என்னை வம்பு இழுத்து வல்லவன்னு ஒரு படம் இயக்க போகிறேன், என்னையே தயாரின்றிய, இதெல்லாம் நியாயமா, என்னால் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் கையில் காலெல்லாம் வந்து நீங்கள் தான் தயாரிச்சாகணும், என்னை வந்து ஒரு இயக்குனராக ஆக்கி விடுறது உங்களோட கடமை, தயவு செய்து பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தானதுக்கப்புறமா தான் சரி ஓகே வளரும் பையன் உங்களை கேட்குறானே நம்மளும் இறங்கி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிஎல் தேனப்பா முடிவெடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் கிட்ஜெட்லாம் போட்ட உடனே சிம்புக்கும் வந்து ஒரு சம்பளம் நிர்ணயமாகி இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் ஒன்று போவாங்க இல்லைங்களா. அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ண உடனே பிஎல் தேனப்பனை கோர்ட்டு குண்டில் ஏற விட்டார் நம்ம சிம்பு அவர்கள். ஏன்னா இந்த ஃபோட்டோ ஷூட்லேயே நயன்தாராவோட உதட கழிச்சு இழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பார் பார்த்தீங்களா. இதை பார்த்த உடனே கோர்ட்டில் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டே வாங்கி யாருப்பா அந்த படத்தை தயாரிக்க போகிற தயாரிப்பாளர், கூட்டு வாங்க இருந்தாலும் அப்படின்னு கோர்ட்டில் ஜட்ஜு கூப்பிட்டு சரமாரியாக கேள்விகளெல்லாம் கேட்டு இந்த போஸ்டர்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்து அமைச்சாங்களாம். அப்போவே இவருக்கு கொஞ்சம் கதி கலங்கிட்டு இருக்குது. என்னடா அது ஆரம்பமே சரியில்லை, போக போக நம்ம என்னத்தெல்லாம் சந்திக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருக்குது. அப்புறம் சிம்பு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இப்போ இதோட இந்த படத்தை நிறுத்திக்கலாமா அப்படின்றதுக்கு சிம்பு, ஆகாத இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான், வெயிட் பண்ணி பாருங்க இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருக்கிறாராம். இதுக்கப்புறம் படப்பிடிப்பெல்லாம் ஆரம்பித்து இந்த படம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கும்போது சிம்பு அவர்களோட மார்க்கெட் வந்து இந்த மன்மதனுக்கு அப்புறம் கொஞ்சம் உச்சத்தில் போச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விவகாரமான போஸ்டர்லாம் வெளில விடுவார்ல, அதனால் அந்த காலகட்டத்தில் தியேட்டர் எல்லாரும் வந்து இந்த வல்லவன் படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. பிஎல் தேனப்பனும் வித்துட்டு இருக்கிறாரு. சரி ஓகே இந்த படம் வந்து தீபாவளிக்கு நம்ம வெளியிட்டுலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது எந்த வருஷத்து தீபாவளினே தெரியலையா. சிம்பு அவர்கள் தீபாவளி வெளியிடலான்னு சொன்னாரே தவிர எந்த வருஷம்ன்றத கன்ஃபார்ம் பண்ணல, இந்த வருஷமா அடுத்த வருஷமா இல்லை இன்னும் 30 வருஷம் கழிச்சா அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல போலகுது.
அதுக்கப்புறம் தான் இவருக்கே தெரிய வருது இவன் இப்போதைக்கு ஷூட்டிங்கே முடிய மாட்டான், இந்த படத்தை வந்து 6 மாதத்தில் சொன்ன மாதிரி முடிச்சிருந்தா இந்த படம் வந்து ஒரு பெரிய லாபத்துக்கு நானே வித்துருப்பேன், ஆனால் 6 மாதம் சொல்லி 1 வருஷம் சொல்லி 2 வருஷம் சொல்லி 3 வருஷம் கழிச்சு தாங்க அந்த படத்தை முடிச்சு என் கையில் கொடுத்தாரு. அதனால நான் வாங்கின கடனுக்கு வட்டி மேலே வட்டி கட்டி இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கும் மேலே எகிரி போச்சு. ஏன்பா 3 வருஷம் கழிச்சு எடுத்தாரு, அவதாரே வந்து எடுத்துருப்பாங்களே நேரத்துக்கு, ஏன் யூரியா இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாருன்னு கேட்டால், ஷூட்டிங் வருவாருங்க கேரவனில் படுத்து தூங்குவார் சாயந்தரத்துக்கு மேலே வந்து படம் எடுக்கலான்னு வருவார், அதுக்கப்புறம் ஆள்லாம் இருக்கணும்ல அவங்க கிளம்பி போன அப்புறம் தான் இவர் கேரவன்லேருந்து மூஞ்சி வெளில வருவார், அதுக்கப்புறம் கேரவன்லேருந்து வெளில வந்து பார்த்ததுக்கப்புறம் யாருமே இல்லைன்னொன்னே திரும்பி காரை பிடிச்சி வீட்டுக்கே போயிடுவாருங்க. இந்த அழகில் தான் 3 வருஷமாக ஒரு ஷூட்டிங் வந்தார், அப்போ போய் இவருக்கு மூடு வரும்போது வர மூடான சீனெல்லாம் இவர் எடுத்து போட்டு படத்தை எப்படியோ ஒரு 3 வருஷத்தில் முடிச்சு போட்டாரு, நல்ல வேலை அந்த மூடு வந்தது, இல்லைனா மூடு வரலன்னா அந்த படம் இன்னும் 6 வருஷமாக இருக்கும். ஸோ இந்த லட்சணத்தில் படம் எடுத்தனால எனக்கு இந்த படத்துலேருந்து எந்த லாபமும் கிடையாது, அதனால நான் சிம்புகிட்டே போய் என்ன கேட்டேன், பாரு உனக்கான சம்பளத்தையும் நான் கொடுத்துட்டேன், இந்த படத்துக்கும் நான் வந்து நிறைய செலவு பண்ணிட்டேன், இது எப்படி லாபம் வரும்ன்றது எனக்கு தெரியல, ஏன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு, அதனால இந்த சிட்டி ரைட்ஸை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துரு, மற்றபடி நீ எல்லாத்தையும் எந்தெந்த ரைட்ஸ் வேணாலும் நீ எடுத்துக்கோ, அதை மட்டும் கொடுத்தினா போட்ட காசியாச்சும் நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கு சிம்பு என்ன சொல்லியிருக்காரு, அந்த சிட்டி ரைட்ஸ் உங்களுக்கு தானே, வேற யாரு கடலும் நான் கொடுக்க மாட்டேன், இந்த தீபாவளிக்கு படம் ரிலீஸு சிட்டி உங்களுது அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்து போனதுக்கப்புறம் இவரும் சிட்டியில் போஸ்டர் அடிக்கிற வேலை பேனர் வைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரா, கரெக்டாக இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற 5 நாளைக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஃபோன் வருது, எங்கேருந்து ப்ரொடக்ஷன் கவுன்சிலேருந்து ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ஃபோன் வந்தோடனே சரி ஓகே எதுவோ கூப்பிட்றாங்க ஏதோ ஒரு சமாச்சாரம் அப்படின்னு போய் அங்கே போய் உட்காந்தா தான் தெரியுதா, அவன் அருவா கத்தி டைம் பாமு அதுக்கப்புறம் நாங்கள் பல்ல கடிச்சு போடுமே கிரனேடு இந்த மாதிரி பயங்கர வெறித்தனமாக நின்றுக்கிறாங்களாம், யாருன்னு கேட்டால் சிம்பு ரசிகர் மன்றத்திலேருந்து வந்துருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. இவருக்கு உடனே புரிஞ்சு போச்சு நம்மளை த்ரெட்டன் பண்ணி ஏதோ ஒன்று புடுங்க போகிறானுங்கன்னு, உள்ளே போய் பார்த்தா டிஆரும் டிஆரோட மனைவியும் வந்து பயங்கரமாக சரமாரியாக கத்திட்டு இருக்கிறாங்களாம், எப்படி சிட்டியோட நீ உரிமையை கேட்ப அதெல்லாம் உருக முடியாது அப்படின்னு சொல்லி இவரை த்ரெட்டன் பண்ணி அந்த சிட்டி உரிமைன்னு ஒன்றே ஒன்று வச்சு அதுவே லாபம் எடுக்கலான்னு பிளான் பண்ணார் பார்த்தீங்களா, ஆதியும் பிடிக்கிட்டு அனுப்பிச்சுட்டுறானுங்க. இப்போ 2வதா சொல்ல போகிறது ஒரு இயக்குனர், இவரோட கதை தாங்க சமசிரிப்பாக இருக்கும், ஏன்னா இவர் கொடுக்குற பேட்டியை பயங்கர காமெடியாக இருக்கும், என்ன தான் உள்ள வழி இருந்தாலும் சிம்புவை கழுவி ஊற்றாமல் கழுவி ஊற்றின்னு இருப்பார். இவரின் பேர் தான் ஜிடி நந்து. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வந்து ரொம்ப நல்ல மனசோட கெட்டவன் ஒரு படத்தை வந்து ஆரம்பிச்சார் இல்லைங்களா, இந்த படத்தோட உண்மையான இயக்குனர் இவர் தான். இயக்குனரா உண்மையா கெட்டவனுக்கு சிம்பு தானே இயக்குனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆரம்பத்தில் அவர் நடிகிற படம் எல்லாத்துக்கும் அவர் தாங்க இயக்குனர்னு வாரு, அதனால அதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பேசுவோம், அதாவது இந்த படத்தில் வந்து சிம்பு அவர்கள் பயங்கரமான நல்லவனா, அதுக்கப்புறம் பெண்கள் கிட்ட வாங்கின செருப்படி நாயடி பேயடி இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் சைகோவை மாறிடுவாராம், சைகோ மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்றது தான் மீதி கதை. இது ஏற்கனவே மன்மதன் கதை மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட உல்ட்டாவாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு கதையை கதைன்னு சொல்லி சிம்பு கிட்ட சொல்லி சிம்புவும் இந்த கதைக்கு வந்து ஓகே சொல்லியிருக்கிறாரு. ஓகே சொன்னதுக்கப்புறம் இந்த கதை வந்து சிம்புக்கு பிடிச்சி போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் என் பேரை போட்டுக்கிறேன், டைரக்ஷன் உன் பேரை போட்டுக்கோ நந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இவரும் ஓகே முதல் படமாச்சே எல்லா காம்ப்ரமைஸும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தலையாடுகிறாரு. சரி ஓகே கதை ஓகே ஆயிடுச்சு, ஹீரோனா தான் ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணுவோன்னு பாம்பே கிளம்பி போயிடறாங்க. அங்கே போய் ஒரு 40 ஹீரோயினை செலக்ட் பண்ணோன்னே அதுலேருந்து ஒன்றே ஒன்று பிக் பண்ணி எடுத்துக்கிறாங்க, அந்த நடிகையின் பேர் தான் சனா கான் அவர்கள். சனா கானை பார்த்துட்டு ஓகே இந்த பொண்ணு தான் நம்ம படத்தில் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு சென்னையில் சத்யம் தேட்டரில் போய் ஸ்பைடர்மேன் படம் பார்த்துக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தான் சிம்புவோட முன் சீட்டில் லேக்கா வாஷிங்டன் அப்படின்ற ஒரு பொண்ணு உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தது. அந்த பொண்ணு வந்து அந்த காலகட்டத்தில் எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு ஆங்கராக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப பலபலன் இருக்கும். உடனே நம்ம ஜிடி நந்துகிட்ட சிம்பு கண்ணு காமிச்சிக்கிறாரு, இந்த பொண்ணை போய் உஷார் பண்ணு நம்ம படத்தில் இந்த பொண்ணு தான் ஹீரோயின். அப்போ அவர் டேரக்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, அப்போ பாம்பேயில் போய் உழைப்பு எடுத்துன்னு வந்துமே இந்த உழைப்புக்கெல்லாம் என்ன பிரோஜனம்னா நம்மளோட அடுத்த படத்துக்கு இந்த சனாகானை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த படத்துக்கு இவன் தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இவரை போய் மாமா வேலை பார்க்க வச்சுக்கிறாரு. இவரும் போய் பார்த்துருக்கிறாரு, கடைசியில் அந்த பொண்ணையும் கன்வின்ஸ் பண்ணி படத்துக்குள்ளே கூட்டினு வந்தாச்சு. ஸோ ஹீரோயினோட மேட்டரும் ஓவரு. இதுக்கு அடுத்தது வந்து போஸ்டர் மேட்ரு. இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த வேனல் சிங்கில் வர டிராகுலா மாதிரி இருக்கும், இது எல்லாமே இன்ஸ்பயர்டு பை ஜிடி நந்து தான், இவரோட ஐடியா தான் எல்லாமே பண்ணி இந்த போஸ்டரும் வைரல் ஆகி ரோட்டில் எங்கேயோ ஓட்டிக்கிறாங்க. அப்போ இவர் பைக்கில் போகும்போது இவர் பைக்கில் பக்கத்துலேயே 2 பசங்க வந்து உட்காந்துக்கின்னு பேசினுக்கிறாங்களாம், ஏ பாடுறா சிம்பு வேற லெவலில் இருக்கிறான்ல, யார் அந்த படத்துக்கு டேரக்டரு, டே ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே சிம்புன்னு போட்டுருக்குது இயக்கமாக அவன் தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த ஜிடி நந்துக்கு குண்டத்துக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சான். அய்யோயோ நம்ம தானே இயக்குனரும் நம்மளே சொல்லியிருந்தா எப்படி போஸ்டரில் கூட நம்ம பேர் வரலையே அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு போய் சிம்புகிட்ட கேட்டதுக்கு, விட்டுருங்க இந்த படத்தை விட்டுருங்க இயக்கம்லாம் நீங்களே பண்ணுங்க ஆனால் பேர் மட்டும் நான் போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. செம காண்டாகிட்டு இது இவருக்கு, அப்புறம் என்ன மாணவுக்கு நான் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வரைக்கும் ஷூட் பண்ணி ஃபுட்டேஜை ரெடி பண்ணி மீதி நான் பண்ணணும்னா என் பேர் வரணும்னு கேட்டுக்கிறாரு. உன் பேரும் வராது நீயும் வராத கிளம்பு அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுக்கிறாங்க. 3வதா இயக்குனர் நெல்சன் அவர்கள். ஏன்பா இந்த ஆள் இப்போ நல்லா தானே பண்ணுங்கிறான், இந்த ஆள் அப்போ எப்போ அடி வாங்கணும் அந்த ஆள்கிட்ட மாட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது அதான் வேட்டை மன்னன் ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, இது வரும் வரும்னு நம்ம தான் முட்டாள்தனமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம்,
ஆனால் ஜென்மத்துக்கு இந்த படம் வெளியே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில சம்பவங்கள் நான் உதாரணமாக சொல்கிறேன். சரி அதெல்லாம் ஓகே, இந்த நெல்சனுக்கும் சிம்புக்கும் எப்படி கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்ல ஒரு சில வீடியோக்களை நான் பார்த்தேன், எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வந்தது. என்னன்னா விஜய் டிவியில் சிம்பு அவர்கள் ஏதோ ஒரு ஷோ பார்த்தாராம், நெல்சன் அவர்களோட ஒர்க்கை பார்த்தோடனே வா 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 நீ தான் அடுத்த படத்துக்கு இருக்க டேரக்டர்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தாராம். இது வந்து உண்மையாக போய்யான்னு எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஜிடி நந்துன்னு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னேன்ல கெட்டவன் இந்த இயக்குனர், இவரும் நெல்சனும் சேர்ந்து வல்லவன் படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்து தான் சிம்பு அவர்கள் எனக்கு ரெண்டு அடிமை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு அடிமையும் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஜிடி நந்து கெட்டவனுக்கு, நெல்சனை வந்து வேட்டை மன்னனுக்கு. இந்த மாதிரி வேட்டை மன்னனுக்கு நெல்சன் அவர்களை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தை முடிச்சதுக்கப்புறம் சிம்பு சொல்கிறாராம், உனக்கு டைரக்ஷனே தெரியல, ஏதோ ஒன்றத்தை பண்ணி முடிச்சிட்ட, ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபை என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு. இதனால் காண்டாகி போனால் நம்ம நெல்சன் அவர்கள் இவனெல்லாம் வச்சு படம் பண்ணணும்னு வந்தம் பேர், என் புத்தியை எதால் அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியலன்னு மறுபடியும் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே போய் அவரோட ஒர்க்கை தொடர ஆரம்பிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் இந்த படமும் கடப்பில் கிடையுது, கடக்கும் கடந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பாருங்கள், டைரக்ஷன் தெரியாதவர் தான் டாக்டரு, கோலமாவு கோகிலா, விஜய் வச்சு பீஸ்ட்டு, ஜெயிலரு, இந்த படம்லாம் எடுத்துருக்கிறாரு. இதை சொன்னவர் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருப்பார். நான்காவதாக இன்னொரு ஒரு தயாரிப்பாளர், இவர் வந்து சிம்புவுக்கு ஈக்குவலாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டாரு. அதுக்கு காரணமும் சிம்பு தான், மைக்கேல் ராயப்பன் அவர்கள். முத முதல்ல மைக்கேல் ராயப்பன் கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம சிம்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு 12 படம் பண்ணிட்டீங்க, இப்போ டெம்பர்னு தெலுங்குல ஒரு படம் வந்துருக்குது, இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி நான் வந்து அந்த ஜூனியர் என்டிஆர் கேரக்டர்லாம் நடிக்க போகிறேன் அப்படின்னதுக்கு, ஓகேங்க சிம்பு, ஆனால் உங்களை பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் போது, உங்களை நம்பி படம் எடுக்கலாமாண்ணா, எங்க அதோட ரீமேக் ரைட்ஸே என்கிட்ட தாங்க இருக்குது, வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. இவரும் ஓகே தலையாட்டிக்கிட்டு பூஜை இதெல்லாம் போட்டு படத்த ஆரம்பிச்சு உள்ளே போய் ஸ்கிரிப்டை பார்த்தா டெம்பர் ஸ்கிரிப்டே இல்லையா, ட்ரிபிள்ஏ ஸ்கிரிப்டா. எப்போ என்னப்பா டெம்பர்னு தானப்பா சொன்னேன், இப்போ நம்ம ட்ரிபிள்ஏன்னு ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால், அது டெம்பர் விடுங்க, அது ஆஸ் யூஷுவல் ஸ்கிரிப்டு, ட்ரிபிள்ஏ சூப்பர் கதை அப்படின்ற மாதிரி படிச்சு பாருங்கன்னு இருக்கிறாரு. படிச்சு பார்த்தோன்னா மைக்கேல் ராயப்பனுக்கு பிடிச்சி போச்சு, நல்ல ஸ்கிரிப்டாச்சே, யார் இயக்குனர், ஆதிகிரா விஜயேந்திரா, ஆ நல்லது, இந்த படத்தையாச்சும் எடுங்க, கண்டிப்பாக அந்த படம் வந்து ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போக 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 தான் தெரியுது ஸ்கிரிப்டில் இருக்கிற மேட்ரு வேற, இவங்க எடுத்துனுங்கிறது ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி. இதை பார்த்து பகீர்னான ப்ரொடியூசர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, எப்பா நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துனுக்கிறீங்க, அங்கே வந்து ஸ்கிரிப்டில் வேற எதுவும் இருக்குது, வெளில என்ன வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னதுக்கு சிம்பு என்ன சொல்லிக்கிறாருங்க, பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் முடிஞ்சிருச்சான், ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இந்த படத்தை ரெண்டு பார்ட் ஆகிக்கலாம் நம்ம அப்படின்னுறாரு. இவர் இன்னும் குண்டு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பார்ட்டிக்கே போட்ட காசு திருப்பி வருமானு தெரில, நீ ரெண்டாவது பார்ட்டுன்றிய, இதெல்லாம் என்ன நியாயம்ன்றதுக்கு சிம்பு என்ன சொல்லிக்கிறாரு, பார்ட் டூ நான் ஃப்ரீயாக நடிச்சு தரேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. இதை கேட்டு காண்டான மைக்கேல் ராயப்பா என்ன பண்ணிக்கிறாருனா, ஏதோ ஒன்று பண்ணுவியா, ஆனால் போட்ட காசு அம்பேல் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு, உன்னை நம்பி உள்ளே வந்ததுக்கு நீ கொடுத்த ஆப்பனை வாங்கி தான் இருக்கணும், நான் மட்டும் வாங்கினா பரவாயில்ல, பாவம் இந்த பையன் ஆதி இரவு சந்தரனும் தர்மடி வாங்கினுக்கிறான், சரி என்னதான் வந்திருக்குன்னு படத்தை போட்டு பார்த்தா தான் தெரியுதா. சிம்பு அவர்கள் வந்து ஒரு தமிழ் நடிகரே கிடையாதுங்க, இவர் ஒரு ஹாலிவுட் நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ன்றது எங்கே இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் டைமிங்கோ நம்ம டைமிங்கோ எப்படி இருக்கும், இங்கே இரவுனா அங்கே பகல், அங்கே பகல்னா இங்கே இரவு, ரெண்டும் ஒன்று தானே. அதாவது என்னன்னா ஹாலிவுட் டைமிங்கில் தான் சிம்பு ஒர்க் பண்ணுவாரான், அதாவது பகல்லலாம் தூங்கிட்டு நைட்டு தான் அந்த மாதிரி மூவிஸ்ன்னு இருப்பார், அப்போ வந்து நம்ம படம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி படத்தை பண்ணி பண்ணி நைட் ஷூட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்டாகவே இருக்கும் படம் ஃபுல்லாக. இந்த மாதிரி படத்தை வந்து எடுத்த லட்சணத்தை பார்த்து ஏன் வாங்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துருக்குறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் வந்து அட்ரு ஃப்ளாப் ஆயிருக்குது, போட்ட காசு எல்லாமே காலி, சரி போனது போய் தொலைட்டோம், பார்ட் டூலையாச்சும் ஏதாவது நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணி கொடு சிம்புன்னு கேட்டால், இனி வரைக்கும் பண்ணுகிறாரா, ஃபோன் எடுக்கிறது கிடையாதான், பதில் சொல்கிறது கிடையாதான், வீட்டுக்கு போனால் டி ராஜேந்திர அவர்கள் மறுபடியும் ரசிகர் மன்றத்துலேருந்து யார் யாரையோ கூப்பிட்டு வந்து போலீஸ்லாம் கூப்பிட்டு வந்து இவரை மறுத்துனுக்கிறாங்களாம், இனி வரைக்கும் அதுக்கான விடை தெரியாமல் சுத்தினேகிறர் கோடம்பகத்தை தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் அவர்கள். ஐந்தாவது நான் சொல்ல போகிறது இந்த படத்தின் இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். பாவங்க இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு சிம்பிளாக முடிச்சிடுறேன். அதாவது இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட செட்டெல்லாம் போட்டு வச்சு, சிம்பு சார் கொஞ்சம் வாங்க சார், ஒரு 11 நாள் நம்ம வந்து ரஷ்யாவில் ஷூட் பண்ணலான்னு கூப்பிட்டா, நீங்கள் செட்டெல்லாம் போடுங்க நான் வந்துடுறேன் நினைக்கிறாரு. கடைசியில் பார்த்தா எனக்கு அந்த கிளைமேட் செட் ஆகாது, எல்லாரும் புறப்பட்டிங்க வாங்க, என் வீட்டு மொட்டை மாடியில் ஃபுல் ஷூட்டை பண்ணிடலான்னு அது ஏன் சார் உங்கள் வீட்டு மொட்டை மாடினா வீட்டை விட்டு வெளியே வர முடியலங்க, அதனால தான் அப்படின்னு என்ன திகட்டல் தானா விட்டுருந்துருக்கோம் அவருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு, என்னன்னா நான் நைட்டில் மட்டும் தான் ஷூட்டிங் பண்ணுவேன், அதனால் இந்த படத்தை ஃபுல்லாக நம்ம நைட் எஃபெக்ட்லேயே எடுப்போம், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பையனோட ஸ்கிரிப்டையே ஃபுல்லாக மாற்றி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பார்ட் டூ ஐடியாவும் சிம்பு இதுதான், அஸ்வின் தாத்தா, அதுக்கப்புறம் பேராண்டி, இதெல்லாமே சிம்புவோட ஐடியா தான். அதாவது எத்தனை இயக்குநர்களை இவர் காலி பண்ணிக்கிறாரு அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் இவரை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்ற முடிவை
நீங்க தான் எடுக்கணும். இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் ஆதிகிர விச்சந்திரலாம் ஒரு இயக்குனரா அப்படின்ற மாதிரி இவரை தான் கழுவி கழுவி ஊத்தினாங்களே தவிர சிம்புவை யாரும் எதுவும் குறை சொல்லல. சிம்பு அவர்கள் ஒரு திறமையான நடிகருங்க, அவரை யூஸ் பண்ண தெரிலங்க இவருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவரை வந்து மானபங்கம் படுத்தினாங்க. இதுக்கப்புறம் நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் சொல்லி ஜி வி பிரகாஷை வச்சு இவர் ஒரு படத்தை ஆரம்பிச்சாரு. அதுவும் பாவம் எதிர்பாராத விதமா சரியா போல. இப்ப ஆதிக் ரவிச்சந்திரன் யார் அப்படின்றத மார்க் ஆண்டனி அப்படின்ற படம் மூலயமா இவர் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. இப்ப தப்பு யாருதுன்றது மக்களாகிய ரசிகர்களாகிய உங்களுக்கே தெரியும். யார சப்போர்ட் பண்ணணும் வேணான்றத மக்கள் மற்றும் ரசிகர்களாகிய நீங்க தான் முடிவெடுக்கணும். ஆறாவதா இதே மாதிரி சமீபத்துல வந்த ஒரு சர்ச்சை, கொரோனா குமார் அப்படின்ற ஒரு படம் வந்து சிம்பு அவர்கள் நடிகிறாரு. ஒரு சரியான ஒரு டார்க் காமெடி படங்க இந்த படம் வந்து. இந்த ஜான்ரே வந்து சிம்பு அவர்கள் இது வரைக்கும் நடிச்சதே கிடையாது. கண்டிப்பா இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா சிம்பு அவர்கள் ஹீரோ, ஃபஹாத் ஃபாசில் வந்து இந்த படத்துல வில்லனா பண்ண போறாரு, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேமியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து சூப்பரா ஆரம்பிச்சாங்க. மாநாடுக்கு அப்புறம் இந்த மாநாடு வந்து வெளியானதுக்கு அப்புறம் அந்த சக்சஸை பார்த்த சிம்பு என்ன பண்ணியிருக்காருன்னா, மாநாடு படத்துல எனக்கு 6 கோடி சம்பளம் கொடுத்தாங்க, இந்த படத்துல 30 கோடி கொடுக்கறதா தான் நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த தயாரிப்பாளருக்கு குண்டு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சான். ஐஸ்வரி கணேசன் அவர்கள் தான் என்னப்பா இப்படிலாம் சொல்ற, 6 கோடி தானப்பா கமிட் பண்ணணும், இப்போ 30 கோடினா இந்த படத்தோட பட்ஜெட் எங்கேயோ போயிடும், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னதுக்கு இல்லை இல்லை 30 கோடி கொடுத்தா பண்றேன், இல்லைனா உங்களுக்கு அடுத்த படம் நான் வந்து பண்ணித்தரேன், இந்த படம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துலேருந்து வெளில வந்துட்டு இருக்காரு. கொஞ்சமாச்சும் அந்த இயக்குனரை பத்தி இவர் யோசிச்சிருப்பாரா? ஒரு படத்துல இருந்து நம்ம வெளில போயிட்டா அந்த இயக்குனருக்கு அடுத்த படம் எப்படி கிடைக்கும்? இவர் ஏன் வெளில போனாரு? சிம்புன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் ஏன் வெளில போனாரு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியிலே இவரோட பேர் கெட்டு போயிடும், இவரோட இமேஜ் கெட்டு போயிடும் அப்படின்றத பத்தி இவர் யோசிக்கவே இல்லை. அதனால இப்போ அந்த இயக்குனர் என்ன முடிவு எடுத்திருக்காருனா, இதே படத்தை நான் பிரதீப் ரங்கநாதன், ஆர் ஜே பாலாஜி இல்ல விஜய் சேதுபதி வச்சு நான் முடியிற பாருங்க அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. ஆனா வெளில சொல்றது என்னன்னா, இந்த படம் கண்டிப்பா வந்து நின்னு போவாது, ஆனா இந்த மாதிரி ஹீரோக்களை வச்சு நான் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ நம்மளுக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட விஷயத்த நான் சொல்லிட்டேன் நண்பர்களே, அம்படிதான். ஏழாவதா நான் சொல்ல போறது மன்மதன் கதையை நான் மறுபடியும் போறேன். அதாவது மன்மதனோட இயக்குனர் யாருன்னு கேட்டா எல்லாரும் சிம்புன்னு சொல்லுவீங்க. இந்த படத்தோட உண்மையான இயக்குனர் ஏஜே முருகன் அப்படின்றவர் தாங்க. அப்படியா, யாருப்பா அவர் அப்படின்னு கேட்டா, இந்த ஏஜே முருகன்றவர் வந்து ஒரு உதவி இயக்குனரா ஒரு சில வருஷங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த கதையை வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாக அஜித் கிட்ட போய் காமிச்ச உடனே அஜித் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த கதையை வந்து கொஞ்சம் தட்டி வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் சிம்புவை மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடச்ச உடனே சிம்பு கிட்ட போய் வேற ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அஜித்தோட ஸ்டோரியும் அவர் சொன்னோடனே, இந்த அஜித்துக்கு நீங்கள் சொன்ன ஸ்டோரி அஜித் ரிஜெக்ட் பண்ணிட்டார்ல, நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரியை லாக் பண்ணிட்டாரான். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த கதையை கேட்கும் போது சிம்பு அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவா டெபியூ ஆகாத ஒரு காலகட்டம். அதாவது இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவா டெபியூ ஆனது வந்து காதல் எழுதியதில்லை அப்படின்ற ஒரு படம் தானே. இந்த படம் நடந்துட்டு இருக்கும் போது தான் அந்த கதையை வந்து ஏஜே முருகன் கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப சிம்பு போட்ட கண்டிஷன் என்னன்னா, இந்த படத்தை வந்து நான் முதல் படமா பண்ண முடியாது, ஏன்னா காதல் எழுதியதில்லை போயிட்டு இருக்கு, இதை நம்ம 3வது படமா பண்ணுவோம், ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு படம், இதை முதல் படமா பண்ணா என்னோட இமேஜே நெகட்டிவ் ஆயிடும், அதனால காதல் எழுதியதில்லை பண்றேன், அடுத்தது ஒரு படம் பண்ணிட்டு 3வது படமா இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி லாக் பண்ணிட்டுக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை இவர் எடுப்பாரு, சிம்பு ஓகே சொல்லுவார் சொல்லுவாருன்னு இவரே பல வருஷம் ஓகே பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம். ஆனால் எந்த கன்ஃபர்மேஷனும் சிம்பு சைட்லேருந்து வரலையா. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு தகவல் வந்துக்குது, சிம்புவோட பேரண்ட்ஸு இந்த படத்துக்கு ஓகே சொல்லலை, இந்த படம் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்கிரிப்ட்ன்றனால கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட தகவல் வந்தோடனே இவருக்கு வந்து ஐயோ ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சான். ஏப்பா நீ சொல்லி இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் எந்த ஹீரோ கிட்டையும் சொல்லாமல், இப்போன்னு பார்த்து இந்த மாதிரி சொன்னால் எப்படி அப்படின்னதுக்கு சிம்பு வந்து ஒரே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு, நான் தான் பண்ணுவேனே, ஆனால் அது எப்போ பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்ற மாதிரி இன்னொரு அஷூரன்ஸையும் கொடுத்துருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதம் கழிச்சு ஏஜே முருகனுக்கு ஃபோனு, இந்த படத்தை வந்து நம்ம இப்போ உடனே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னு கேட்டதுக்கு சிம்பு என்ன சொல்லியிருக்காரு, காதல் கொண்டேன்னு ஒரு படம் வந்துருக்குதுங்க, இந்த படத்தில் வந்து அந்த தனுஷ் வந்து ஒரு கலக்கலகிட்டான், அதுக்கப்புறம் பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு நடந்தது, அதனால் மன்மதனை உடனே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சது தான் மன்மதன் அப்படின்ற படம். இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு நல்ல எதிர்பார்ப்போட போய் கொண்டிருக்கும் போது சிம்புவோட அம்மாவான உஷா அவர்கள் ஏஜே முருகனை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே என் பையன்தான், இயக்குனரும் என் பையன் பேர் தான் போட போறேன், நீ எந்த கண்டிஷனும் சொல்லாதன்னு இவரை மிரட்டிக்கிறாங்க. மிரட்டி நீ ஏஜே முருகன்றவன் வெறும் இயக்கம் மட்டும் பண்ணு, ஆனா எந்த போஸ்டர்லயும் பேர் வராது, சிம்பு பேர் தான் வரும், இதுதான் அங்க கொடுக்குற கண்டிஷனு, ஒழுங்கு மரியாதையாக இது ஓகே சொல்லிட்டு நீ கிளம்பினே இருன்னு மிரட்டினதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் இவருக்கு இதுவும் ஒரு முதல் படம் இல்லைங்களா, அதனால் நம்ம ஒர்க் பண்ணுவோம், கடைசியாக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது பேசி ஈஸி கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவரும் வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்து டிஆர் அவர்கள் பயங்கரமாக பாராட்டியிருக்காரு, செகண்ட் ஹாஃபை பார்த்து அதே டிஆர் கழுவி கழுவி ஊற்றிக்கிறாரு. இதெல்லாம் என்னையா ஃப்ளாஷ்பேக்கு,
எவனோ ஒருத்தன் வந்து சிம்புவோட லவரை வந்து போட்டுனுக்குறான், ஐ மீன் ரூட் போட்டுனுக்குறான் அப்படின்ற மாதிரி டிஆர் சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு, உடனே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எல்லாம் நீங்க ரீஷூட் பண்ணுங்க, அதாவது பரோட்டா சீரி வந்து சொல்ற மாதிரி எல்லா கோட்டையும் அழிங்க, முதல்ல இருந்து நான் பரோட்டா சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஆர் அவர்கள் அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் சிம்பு அவர்கள் தான் கன்வின்ஸ் பண்ணி இந்த ஃபிளாஷ்பேக் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்பவாச்சும் என் பேர் வருமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வரும்னு பார்த்தா பேரும் வரல, சிம்பு கிட்ட இருந்து போனும் வரல, இவர் போன் போட்டாலும் எடுக்கிறது கிடையாதா, இன்னி வரைக்கும் இவரோட போனே எடுக்கிறது கிடையாது, இவரையும் மதிக்கிறது கிடையாது, இவரும் வந்து ஏதோ சோசியல் மீடியாவில் மீடியாவுக்கு முன்னாடிலாம் போய் நின்று நின்று ஏதோ கூவி பார்த்தாரு, வேலைக்கே ஆகல. இன்னி வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், மன்மதன் இஸ் கம்ப்ளீட்லி சிம்புஸ் ஃபிலிம் தான் நினச்சிருக்கிறோம், அதெல்லாம் கிடையாது, அதுவும் பத்தோட பதினொன்னா வேற ஒருத்தன் ஸ்கிரிப்ட் தான். கதை திருட்டு அப்படின்னு நம்ம கூவி கூவி வித்துன்னு வருமே, முதல் இவர் தான் பிடிக்கணும் கதை திருட்டில். அதாவது இவரோட படங்களில் பெண்களை பற்றி இவர் பேசுகிற வசனங்கள், இளைஞர்களை பற்றி பேசுகிற வசனங்கள் இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சு போய் இவரை வந்து ஒரு மானசீக குருவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இவரோட படம் பார்க்குறீங்க. ஆனால் இவருக்கு பின்னாடி நடக்கிற இவ்வளோ அரசியல்களை பற்றி யாருக்குமே தெரியறது கிடையாது, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணமும் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாதான் நண்பர்களே உங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வருவான், ஒரு நல்ல ஹீரோ வருவாங்க. நீங்கள் ஏதோ எமோஷ்னலாக உங்களோட எமோஷனை வந்து அவர் வாங்கி அங்கே ஸ்க்ரீனில் சொல்கிறனால இவர் தான்ப்பா தலைவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாந்தீங்கன்னா லாஸ் வந்து அந்த ஹீரோவுக்கு கிடையாது, பெரிய பெரிய லாபம் தான் அந்த ஹீரோவுக்கு, நஷ்டம் எல்லாமே நம்மளை மாதிரி ஒரு முட்டாள்தனமான ரசிகர்களுக்கு தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால தான் சிம்பு அவர்களோட மார்க்கெட்டு இன்றைக்கும் இறங்காமல் இருக்குது. இவருக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கிறனால தான் இவர் வச்சு படம் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அவர் இந்த மாதிரியான குத்தாட்டம் போட்டுங்கிறதுக்கு காரணமே என்னோட மார்க்கெட் என்கிட்ட எப்போவுமே இருக்கும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மற்றும் ஓவர் கான்ஃபிடென்ட் தான். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் எந்த ஒரு நடிகரை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் 100க்கு 200 தடவை அந்த நடிகரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவரோட பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு என்னோட வழியெல்லாம் அவர் ஆன் ஸ்க்ரீனில் பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல தலைவர் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்து போவாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.